ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் இல்லாத நபர்களுக்கு எப்படி ஜாதகம் பார்ப்பது அல்லது அவர்களுடைய விஷயங்கள் அவர்களுக்கு நடக்க வேண்டிய தொழிலோ அல்லது மற்ற விஷயங்களை வந்து எப்படி நம்ம கணிச்சு சொல்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இதில் வந்து முதன்மையானது வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் சரி தன்னுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் தெரியாதவர்களுக்கும் சரி தன்னுடைய பெயரை வைத்து தன்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் லெட்டரை வச்சு நம்ம வந்து அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இப்போ இப்போதிக்கி அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க இப்போ என்னென்ன விஷயங்கள் அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம் அவர்களுக்கு தனபாவம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் லாபமாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தையும் அவங்க இயக்கிட்டாங்களே இயக்கினாலே போதுமானது அவர்களுக்கு வாழ்க்கையில் தனபாவம் லாபபாவம் ரெண்டு இயக்கினாலே அவர்களுக்கு பண வரவு வரவுங்கிறது அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் எல்லோரும் எதிர்பார்க்கறது தனத்தை எப்படி ஏற்கறது லாபத்தை எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க அப்படியே சுலபமாக வந்து ஜாதகம் இல்லாதவர்களுக்கு இந்த பெயரை வச்சே வந்து நம்ம வந்து இதை ஈஸியாக பண்ணலாம் இது எப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு உதாரணத்தோட பார்க்குறோம் இப்போ கொடுத்துருக்கிறது ராஜாமணி அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் இதில் ஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை வந்திருக்கு நம்ம ஜே அப்படிங்கிறது ஒன்று எம் அப்படிங்கிறது ஒன்று என் அப்படிங்கிறது ஒன்று இல்லை ஐங்கிறது ஒன்று இப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையில் வந்திருக்கு ஆனால் ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை வந்திருக்கு அப்படி ராஜாமணிங்கிற பேருக்கு ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இப்போ சூரியனுங்கிறது ஏ அப்படி குடிக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திரத்தோடு சம்மந்தப்படுது இந்த கிருத்திக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு சூரியனுடைய நட்சத்திரங்கிறதால ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று அப்படி பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்க எங்கேயுமே போனாலும் சரி வெட்டு ஒன்று துன்றுவோன்னு பேசக்கூடிய இருப்பாங்க மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பார் அதேமாதிரி அங்கேயும் கிடைக்கும் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அங்கேயும் கிடைக்கும் எங்கே போனாலும் சரி ஒரு தனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கக்கூடிய நபராக இருப்பார் அதே போல் சூரியனுடைய தொழிலை அரசாங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் வேலையாக இருந்தாலும் சரி இவர் போனார்னால் சீக்கிரம் முடிஞ்சிடும் அந்த மாதிரியான இந்த ஏ அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கிறதால எங்கே போனாலும் இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலையில் சீக்கிரம் முடிக்கக்கூடியவராக இருப்பார் அதே போல் இந்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆறு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு லெட்டர் ஆறுன்னு ஆரம்பிக்குது ஆறு வந்து பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு சம்மந்தப்பட்டது துலா ராசிங்கிறது வந்து சனி உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் சனி உச்சம் பெறக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சனி உச்சம் பெறக்கூடிய துலா ராசி அப்படிங்கிறதுல இவர் எங்கே போனாலும் வந்து ஒரு எதிர்பாலையினர்கிட்ட வந்து ஒரு சுமூகமாக பேசி வேலையை முடிக்கக்கூடியவராக இருப்பார் ராசி அப்படிங்கிறதால என்ன அப்படின்னா துலாம்ங்கிறது வந்து யாரை எப்பயுமே ஒருத்தவரை வந்து இடப்போடக்கூடியவராக இருப்பார் இவர் எந்த மாதிரியான ஆள் என்ன மாதிரியான விஷயங்கள் இவர்கிட்ட இருக்குங்கிறத ஈஸியாக அவங்கள இட போட்டு தன்னுடைய காரியங்களை சாதிச்சுப்பாங்க அதே போல் ஜே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் வருது மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் வருது அப்போ இறக்க குணங்கள் அதிகமாக இருக்கும் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதால இறக்க குணங்கள் அதிகமாக இருக்கும் சில விஷயங்களை வந்து ரொம்பவும் வந்து பாகுபாடோடு பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்பவராக இருப்பார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் வருது அப்போது லக் காலப்புருஷ லக்னத்துக்கு வந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் படங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதே போல் குழந்தைகள் அதே போல் இவருடைய கலைத்திறன் அறிவுத்திறன் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் எதையுமே ரொம்ப யோசித்து நுணுக்கமாக செய்யக்கூடிய ஆளாக இருப்பார் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய ஆளாக இருப்பார் இந்த எம் அப்படிங்கிற எழுத்து சிம்மத்தில் வந்திருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என் அப்படிங்கிறது வந்து ராசி அனுசு நட்சத்திரத்தில் வந்திருக்கு இப்போது வந்து எட்டாம் இடம் ரகசியங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவராக இருப்பார் அதிகமான சில விஷயங்களில் ஈடுபட்டு சில அவமானங்களை சந்தித்தவராக இருப்பார் அப்படிங்க என் அப்படிங்கிறதுல வரதில் சில அவமானங்கள் சில ஆராய்ச்சிகள் சில நுணுக்கமான ஆராய்ச்சிகள் செஞ்சு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும்னு நினைக்கக்கூடியவராக இருப்பார் அடுத்தது ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அது வந்து மகர ராசியில் வருது இப்போ மகர ராசிங்கிறது மண் தத்துவம் மண் சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் சொத்து சோகம் சேர்க்குறதில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே சரி செய்யப்படக்கூடியதாக இருக்கும் இவர் எங்கே போனாலும் ஏதாவது அதாவது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு லக்ன பாவமும் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்று சொல்லக்கூடிய அஞ்சு பாவம் இயங்குது இந்த அஞ்சு பாவத்தையும் வந்து அவர் கெட்டியாக பிடிச்சிருப்பார் அதுவும் பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆக்டிவேட் ஆகுது அதான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழிலை வந்து சிறப்பாக செய்யக்கூடியவராக இருப்பார் அதேமாதிரி சனி உச்சமாகக்கூடிய ஆறு எங்கள் துலாமில் இருக்கிறதால தொழிலுக்காக போகிறாருன்னா வெற்றியோட தான் திரும்பி வருவார் எங்கேயுமே போனார்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும் இவர் இன்னும் தன்னை மேம் மேன்மைப்படுத்திக்கிறதுக்கும் தன்னுடைய தனபாவத்தை வலுப்படுத்திக்கிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து கிருத்திகை கிருத்திகளை தான் வந்து சூரியன் மூன்று முறை அவருக்கு காட்டுது அதனால் சூரியன் என்ற நட்சத்திரத்திலேருந்து இரண்டாவது நட்சத்திரம் வந்து ரோஹி நட்சத்திரம் இந்த ரோஹி நட்சத்திரத்தை இவர் ஆக்டிவேட் பண்ணிட்டார் அப்படின்னா இவர் வாழ்க்கையில் மேன்மை கிடைப்போம் இரண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனபாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதை வச்சு அடுத்தடுத்த பாவங்களை அவர் ஈஸியாக இயக்கிக்கலாம் இயக்கி தன்னுடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சுலபமாக இவர் செய்யலாம் இது பேரல் ஜோதிடத்தில் இது ரொம்பவும் சிறப்பு மிக்கது இதே இதே வச்சு கோச்சாரத்தையும் நம்ம அடிப்படையாக வச்சு இவருக்கு நடக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து அதுக்கான பலன்களும் ஈஸியாக சொல்லலாம் இது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் எல்லாரும் செய்து பார்த்து பலன் அடையுங்கள் இதிலிருந்து சந்தேகம் இருந்தால் இரவு ஏழு மணிக்கு முன்னாடி ஒன்பது மணிக்குள்ளே அழைத்து பேசுங்கள் நன்றிகள் கோடி வாழ்க வளமுடன்